அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நாங்கள் நேற்று எடுத்த வீடியோ தான். காலையில் 8:30 எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி எங்கே போகிறோம்னு பார்க்குறீங்களா? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முந்தின வீடியோவில், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெஸ்தரா மாதிரி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. டோட்டலி ஒரு 50 மெம்பர்ஸ் கிட்ட, ஆல் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த இஸ்ரால வந்து ஸ்விம்மிங் பூலு, நிறைய வந்து கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் மிச்சமாக ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் அது. நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து கூத்தாநல்லூர், எங்கள் ஊர் சைடு கூத்தாநல்லூர். ஸோ கூத்தாநல்லூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நெய்வேலி, அச்சரப்பாக்கம், அதாவது மேல்மருவத்தூர் சைடில் அச்சரப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஏரியாவிலேருந்து நிறைய ஃபேமிலி வந்திருந்தாங்க. இன்னொன்று கர்நாடகா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஸோ ஆல் பீப்புள் டுகெதர் இன் ஒன் பிளேஸ், நல்ல டைம் ஸ்பெண்டிங்காக இருந்தது. இது போகிற வழியில் தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். போகிற வழியில் இது பார்த்திங்கன்னா ஜூ அப்படின்னு போட்டிருந்தது, சவுதியில் வந்து தமாமில் ஜூன்னு. பார்த்தா தமாமில் ஜூ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இதை பார்த்தா சுத்தம். அப்போ இவங்கெல்லாம் நம்ம வண்டலூர் ஜூ பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அண்ட் வந்து நான் போகிற வழி, இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இஸ்ரா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் போயிருக்கேன், நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கேன், வெளியில் வேறு ஃப்ரெண்ட்ஸோடையும் போயிருக்கேன். பட் இந்த ஏரியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். இந்த ஏரியா அப்படியே வந்து நம்ம கூத்தாநல்லூர் டு கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர் ட்ராவல் பண்ணும்போது எப்படி ரெண்டு சைடும் வந்து ஓடெல்லாம் போகும், அதே மாதிரி ஓடெல்லாம் போகுது. அண்டு வந்து சைடில் ஃபுல்லாக வந்து டேட்ஸ் மரங்கள் இருந்தது. அண்ட் இங்கே மெயினாக நான் நினைக்கிறேன் கல்டிவேஷன் வந்து உங்களுக்கு அந்த லெமன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல வந்து நிறைய லெமன் ட்ரீ இருந்தது. நார்த்தங்கா, கெடாரங்கா அந்த சைட்ஸில் வந்து லெமன் எல்லாமே வளர்ந்துருந்தது. ஸோ இது ஒரு அழகான ஒரு ரோட் சைடாக இருந்தது. ஸோ இந்த ரோட் சைடு வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அண்ட் உங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்திருந்த இஸ்ரால கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வந்து லெமன் ட்ரீஸ் தான் எங்கே பார்த்தாலுமே இருந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கும்போது ஏதோ ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. சவுதிக்குள்ளே இப்படிலாம் ஊர் இருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு திங்கிங்காக இருந்தது. அந்தளவுக்கு ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் தான். இது நம்மளோட டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இது வந்து ஒரு டோட்டலாக ஒரு 7 to 8 கார்ஸ் கிட்ட வந்து பேக் டு பேக் வரிசையாக வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் வந்த காரையும் வந்து எல்லா காரையும் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க போல இருக்கு. அந்த அண்ணாவும் கேமராவோடு எல்லாரையும் வந்து வரவேற்றுட்டு இருந்தாங்க. இதோ இந்த அண்ணா தான் அது. இவங்க கூட எங்கள் கூத்தாநல்லூர் அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். அண்ட் வந்து இதுதான் நம்மளோட அந்த இஸ்திரா, அதாவது வந்து நம்ம ஊர்லாம் ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். இது வந்து பாய்ஸ்க்கு செப்பரேட்டாக, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஜென்ஸுக்கு டேபிள் டென்னிஸு, நிறைய வந்து ப்ளே ஏரியா, அவங்களுக்குமே ஒரு கிச்சன், ஒரு ரூமு அண்ட் ஒரு பெரிய ஹால் இருந்தது, பார்ட்டி ஹால் மாதிரி. இங்கே சென்டர் பிளேஸ் வந்து காமனாக இருந்தது. கேர்ள்ஸ் சைடில் வந்து பசங்களுக்குள்ள விளையாடுறதுக்கான பிளேஸ் இருந்தது. ட்ராம்போலினில் பசங்கள்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்விங்கு, அந்த சர்க்கஸ்ஸு, அது எல்லாமே இருந்தது. அங்கங்கே கப்புள்ஸாக உட்காந்து பேசுகிறவங்க பேசலாம், ஆனால் இங்கே வந்து இது ஃபுல்லாக கேர்ள்ஸ் செக்ஷனில் இருந்ததுனால நாங்கள் லேடிஸ் எல்லாம் அப்படி ஒன்றா உட்காந்து பேசுகிற மாதிரி தான் பிளேஸ் தான் இருந்தது. அண்ட் வந்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் லேடி செக்ஷனு. உள்ளே போன உடனே வந்து லேடிஸ்னால கிச்சன் தானே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிச்சன் தான். இங்கே வந்து கிச்சனில் வந்து ஃபுல் ஏசி, சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நாங்கள் எதுவும் பெருசாக சமைக்கலை, ஜஸ்ட்டு டீ காஃபி போடுறதுக்கே ஒரு ஒர்க் டென்ஷனு, அந்த ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா குலுகுலுன்ற இடத்துல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸி தானுங்க இல்லையா. அந்த கிச்சனை ஒட்டின மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருந்தது. அண்டு ஒரு 2 பாத்ரூம் இருந்தது, ஒன்று இந்தியன் வாஷ்ரூம் இருந்தது, ஒன்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக பார்த்து வச்சுருந்தாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம வாக் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னாக்கா வந்து, அதாவது ரைட் சைட்லேயே வந்து ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி, கெட் டுகெதர் பிளேசஸ் மாதிரி ஃபுல்லாக வந்து சோஃபா போட்டு செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒரு 12 ஃபேமிலிஸ் கிட்டே எல்லோரும் உட்காரத்துக்கு ஈஸியாக இருந்தது. இது இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு, நான் இவங்களும் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படிக்கிறோம். 10th வரைக்கும் படித்தோம். இவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப இவங்க ஸ்கூல் டாப்பரு. அதுக்கடுத்து அவங்க இங்கே சவுதி அரேபியாவில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம லேடிஸ் சைட்லேருந்து இந்த ஒரு ஸ்டெப்ஸ் தெரியுதுங்க இல்லையா, அதில் ஏறணும்னு சொன்னாக்கா வந்து ஸ்விம்மிங் பூல் வந்துடும். ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே குடில் மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வந்து சிட்டிங் பிளேஸ் கொடுத்துருக்காங்க உட்காந்து பேசுகிறதுக்காக. உள்ளே உட்காந்து பேசினாலும் ஒன்று தான், வெளியே உட்காந்து பேசினாலும் ஒன்று தான். இதோ இதுதான் நம்ம ஸ்விம்மிங் ஏரியா. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த இஸ்திராக்கு வந்து அவங்களோட 1 day சார்ஜ் வந்து 1100 or 200 riyal சம்திங். எனக்கு தெரிஞ்சு நான் போன வரைக்குமே, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கே நாங்கள் ஆல்ரெடி அரப் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அங்கேயும் நாங்கள் இஸ்திரா பிடிச்சிருக்கோம். அண்ட் அதர் தன் தட் எனக்கு தெரியல இஸ்திராவோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பிடிக்கிறப்ப அது 225 கிட்ட பர் டேக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. தட் டு ஃப்ரைடே அப்படின்னு சொன்னாக்கா அது டிஃப்ரெண்ட் காஸ்ட்டு. அண்ட் வந்து அதர் தென் ஃப்ரைடே வந்து சீப்பர் ப்ரைஸ் தான், தட் இஸ் 1200 riyal. இதில் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரண்ட்டில் குட்டியாக ஒரு அந்த ஸ்விம்மிங் பூல்லையே ஃப்ரண்ட்டில் வந்து குட்டி, அதாவது டெப்த் கம்மியாக வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வச்சுக்கலாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது வெரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரொம்பவே நீட்டாக இருந்தது. அண்ட் நீங்கள் இதோட அவுட்சைட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லெமன் ட்ரீ தான், நல்ல லெமன் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு இருந்தது.
அண்ட் வந்து இந்த பசங்க எல்லாமே இதில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரு, பசங்க இருக்காங்க, லீவ் டைமில் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து பசங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் பசங்க வந்து ஒரு மெஷினரி லைஃப் தான். மார்னிங் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறது, திரும்ப வர்றது, டியூஷனு, ஓதுறதுக்கு அனுப்புகிறவங்க ஓதுறதுக்கு அனுப்புவாங்க, சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஹிந்தி கிளாஸஸ் அனுப்புவாங்க. நிறைய வந்து பசங்க மெஷினரி லைஃப்பில் தான் இருப்பாங்க. லீவ் விட்டாலுமே நம்ம இங்கே லோக்கல் பார்க் அந்த மாதிரி தான் போவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி எடுத்து போகும்போது அது பசங்களுக்கும் ஒரு நிறைய பழகிறதுக்கு, வெளி உலகத்துக்கு வந்து பழகிறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது வந்து ஜென்ஸ் சைடில் உள்ள ஒரு ரூமு, ஜென்ஸ் சைடில் மட்டும் ரூம் கொடுத்துருந்தாங்க, லேடிஸ் சைடில் வந்து ரூம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை. அதுக்கடுத்து இந்த ரூமுக்கு ஆப்போசிட்லேயே அவங்களோட பார்ட்டி ஹால் இருந்தது. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஓப்பன் ஸ்பேஸு, அவுட் சைடில் ஃபவுண்டெயின்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த ஜென்ஸோட பார்ட்டி ஹால், அதாவது சிட் அவுட் மாதிரி எல்லோரும் ஒரு கெட் டுகெதர் பண்ணுற பிளேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே அவங்களுக்கு இருக்கிற இதே சேம், இதை விட கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன் லேடிஸ் சைடில் உள்ளது. ஸோ இந்த ஃபவுண்டெயின்லலாம் வந்து நின்று நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஃபவுண்டெயின் வந்து கண்டினியூஸாக மார்னிங் நாங்கள் போகிறப்ப வந்து இந்த ஃபவுண்டெயினில் வந்துட்டு இருந்தது. ஸோ கண்டினியூஸாக அது வந்து நைட் வரைக்குமே தண்ணி வந்துகிட்டே தான் வந்து ஸ்டாப் பண்ணாமல். லேடிஸ் பார்த்திங்களா, ஸோ எங்கே போனாலுமே நம்மளுக்கு மொதல் வேலை வந்து டீ போடுறது, காஃபி போடுறது. நேற்று நான் தான் டீ போட்டிருந்தேன். என் லைஃப்பில் நான் டீ போட்டு இவ்வளோ நல்லா வந்தது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எப்போவுமே எனக்கு டீ போடவே வராது, யாராவது டீ போட சொன்னால் கூட உள்ளே போய் ஒளிஞ்சு உட்காந்துப்பேன். நின்று தான் நான் வந்து டீ போட்டாலுமே என் கூட வந்த ஃப்ரெண்ட் வந்து ஜிஞ்சரும் அது கூட வந்து ஏலக்காவும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. போய் டீ கொடுக்குற இடத்துலலாம் டீ அவங்க போட்டாங்க, அதில் இருக்கிற ஜென்ச்சரும் வந்து கார்டமும் நான் போட்டது அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே அதனால தான் அதை என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சது டீயோட அந்த டேஸ்ட்டை. அண்ட் பசங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்டு அவங்க டாப்பர்னு, அப்போ டாப்பர் மூலம் கரெக்டாக வேலை பார்த்தது. நிறைய வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு கலர் பென்சில் அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி பசங்களை கொஞ்சம் என்கேஜாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் இங்கேயே சாப்பிட்டு போயாச்சு. போய் ஒரு டீ குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போயாச்சு. என்னோடய பசங்க வந்து ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட். எப்போ ஸ்விம்மிங் பூல் போவோம், எப்போ ஸ்விம்மிங் பூல், நைட் கூட என்ன தூங்க விடலை. ஸோ வந்து ஸ்விம்மிங் பூல் போகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்விம்மிங் பூல் வந்து சேர்ந்து பசங்க எல்லாம், இது தான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சின்ன பசங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு டெப்த் கம்மியாகிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல்னு அந்த ஏரியா. ஸோ பசங்க எல்லாம் நல்லா அதில் என்ஜாய் பண்ணாங்க. ஜென்ஸ்க்கு வந்து ஜென்ஸ் ஃபஸ்ட்டு குளித்ததுக்கப்புறமேட்டு அங்கே க்ளீனிங் ஜெனரேட்டர் இருக்குது, அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதாவது வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு பின்னாடி தான் நாங்கள் போனோம். போயிட்டு வந்தாச்சு. என் பசங்க வந்து எங்கே போனாலுமே பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து என் பசங்களுக்காக தயிர் சோறும் சோறும் அவங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ என் பசங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ஃபஸ்ட்டே முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அவங்க வந்த உடனே சாப்பாடு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வந்து ஜென்ஸும் வந்து கரெக்டாக சாப்பாடு சட்டி வந்தது. இது எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து கொபர் சைட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக எனக்கு வந்து அந்த ஹோட்டல் நேம் தெரியல, பட் வந்து வாணியம்பாடி பிரியாணி அப்படின்னு சொன்னாங்க. வேறு லெவலு, வாத்து பிரியாணி இல்லை, சிக்கன் பிரியாணி தான், ஆனால் சூப்பராக இருந்தது. வாணியம்பாடி பிரியாணி அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறது வாத்து பிரியாணியா அப்படின்னு. இங்கே வாத்துக்கெலாம் எங்கெங்கே போகிறது, வாணியம்பாடிலேருந்து சிக்கன் பிரியாணி தான். சூப்பராக இருந்தது, ரைஸு நிறைய இருந்தது அல்ஹம்துலில்லா. நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பேக் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு நாங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் அதே பிரியாணி தான். எப்போவுமே அன்ன நாள் பிரியாணியை விட நெக்ஸ்ட் நாள் இன்னும் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பிரியாணி செம்மையாக இருந்தது, ரைஸ் கொஞ்சம் கூட உடையாமல் அப்படி ஒத்த ஒத்தையாக சேமியா மாதிரி இருந்தது. ஸோ ஜென்ஸ் சைட்லேருந்து தான் வந்து பிரியாணியை வந்து செக்ரிகேட் பண்ணி லேடிஸ்க்கு வந்து வச்சு கொடுத்தாங்க. அண்ட் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே அந்த பிரியாணியை சாப்பிட்டதுக்கப்புறமா தான் போய் குளிக்க போனோம். லைஃப்பில் வந்து எப்போவுமே ஒரு பிரேக் தேவை. லைஃப்பில் பிரேக் தேவைன்னா இப்போ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கிங் உமனுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹோம் மேக்கருக்கு கூட ஒரு பிரேக் கன்ஃபார்மாக தேவை தான். ஏன்னா வந்து மார்னிங் எழுந்துக்கிறது அதே ரொட்டீனு. இங்கே வந்து ஊரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தேவைகள் வந்தால் வந்து நம்ம எல்லோருமே எல்லோரும் மீட் பண்ணுவோம், பேசுவோம், சிரிப்போம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து வெளிநாட்டில் யார் வாழ்ந்தாலுமே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பொறுப்ப அந்த மாதிரி இருக்காது. நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஒரு ஃப்ரீடமாக ஒரு ஃப்ரீயாக எல்லாருக்கூடையும் பேசுகிற மாதிரி இருக்கும். என் சின்ன பையன் ட்ராம்போலினில் செம்மையாக என்ஜாய் பண்ணான். எங்கே சுற்றிட்டு வந்தாலுமே அம்மா ட்ராம்போலின் ட்ராம்போலின் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அவன் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணது ட்ராம்போலினில் தான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இன்றைக்கி கூட கேட்டான், அம்மா திரும்ப எப்போ ட்ராம்போலின் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அவருக்காகவே இந்த மாதிரி போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. அப்புறம் சாப்பிட போயாச்சு. சாப்பிட போயிட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஸ்வீட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து குளிக்க போனோம். நைட் டைமில் வந்து எப்படியுமே பிரியாணி மீந்து போயிருந்துருந்துச்சு, மீந்து போயிடும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாருமே வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு கோழி வாங்கி பார்பிக்யூக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா நம்ம அங்கேயே பார்பிக்யூ போடலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிருந்தோம். ஸோ வந்து நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை வச்சாச்சு. ஜென்ஸ் சைடில் ஆம்பளைங்களாம் தான் இந்த பார்பிக்யூ போட்டாங்க, போட்டு வந்து ஜென்ஸ் ஃபீமேல் சைடு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ எல்லார் வீட்லேருந்துமே சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இது எல்லார் வீட்டோட சிக்கன் தான், சேர்த்து பார்பிக்யூ போட்டு நம்ம வந்து இங்கே வந்து ரோட்டி, அதுக்கு பேர் வந்து இங்கே வந்து குப்பூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ குப்பூஸ் வாங்கிக்கிட்டோம். வாங்கிக்கிட்டு அவங்க பாவம் அவங்க தான் வேர்வை சிந்த கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்தது. நம்ம ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆனால் வந்து அதுக்கு தேவையான சைட் டிஷ் எல்லாமே இந்த ஹம்மோஸு மயனஸ் எல்லாமே நம்ம வரும்போதே ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமா கரெக்டாக அவங்க சுட்டு கொடுக்கவும் லாஸ்ட் மினிட்ல எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த லெமன் பறிச்சிக்கிட்டோம். ஏன்னா பகலில் வெளியில் வரல, பயங்கர சூடு, அதனால லெமன் யார் யாருக்கு வேணுமோ பறிச்சிட்டு வந்தாச்சு. அட்லாஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு சின்ன குட்டி கிஃப்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க எல்லா குட்டி பசங்களுக்கும் கொடுக்குறதுக்கு. நாளன்னைக்கு வந்து நம்மளுக்கு, தட் மீன்ஸ் நாளைக்கு வந்து சவுதி நேஷ்னல் டே. ஸோ ஒரு இந்த சவுதி கொடியும் பசங்களுக்கு வந்து ஒரு பவுச்சும் ஒரு சாக்லேட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து எல்லா குட்டி பசங்களுக்குமே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பென்சில் பவுச்சு ப்ளஸ் 2 சாக்லேட் வித் 1 அந்த க்ரீன் ஃப்ளாக் சவுதி ஃப்ளாக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிஞ்சிட்டு நம்மளோட நேரம் சாப்பிட்ற நேரம் நல்ல சிக்கனு, சிக்கனை வெட்டு வெட்டுன்னு வெட்டியாச்சு. ஸ்பைசி நான் ஸ்பைசி, பசங்க ஒரு சில பசங்க ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. ஸோ பெரியவங்களுக்கு ஸ்பைசியும் சின்ன பசங்களுக்கு நான் ஸ்பைசியும் வச்சு நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எஸ்டர்டே ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு டைமாக தான் போச்சு. என்னால் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் எடுக்க முடியல. ஆக்சுவலி எடுத்தோம், தட் வி கான்ட் ஏபிள் டு ஷேர். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30 11 ஓ கிளாக் பக்கம் தான் ரிட்டன் வந்தோம். இருக்கிறதுலேயே பெரிய சந்தோஷமான விஷயம், என் பசங்க அவங்களா டயர்டாகி தூங்கிட்டாங்க. உண்மையிலே எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த நாளில். ஏன்னா இவனுங்க தூங்க எப்படியுமே ஒரு 2 o'clock ஆகும் நார்மல் டேஸில். நான்லாம் தூங்கினதுக்கப்புறமா அவனுங்க எப்போ தூங்குறானுங்கன்னே தெரியாமல் எத்தனையோ நாள் தூங்கியிருக்கானுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நாள் மட்டும்தான் ரொம்ப டயர்டாயிட்டானுங்க. பிகாஸ் அர்லி மார்னிங் எழுந்தது ப்ளஸ் வந்து நல்லா குளித்து ஆட்டம் போட்டது அண்ட் ரிட்டன் ஆன் த வே பேக் டு தம்மாம் வந்து ஃபுல்லாகவே க்ரீனாக தான் இருந்தது. எல்லா மால்ஸு ஸ்ட்ரீட் லைட்ஸு அங்கங்கே வந்து கொடி வச்சுருந்தது, எல்லாமே ஃபுல் க்ரீனரியில் இருந்தது. பிகாஸ் வந்து ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி தட் டுமாரோ இஸ் த சவுதி நேஷ்னல் டே. ஸோ தே ஆர் செலிப்ரேட்டிங். இன்ஷால்லா ஐ வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.